ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிதாவாகிய தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை குறித்து தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரே ஆச்சரியம், ஒருத்தரால் நம்ம மேலே இந்த அளவுக்கு அன்பாக இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா நம்மளால் நம்ம கூட இருக்கிற 4 பேரையே அந்த அளவுக்கு உண்மையாக 100% அன்பு கூறுவோமா அப்படின்றது சந்தேகம்தான். அவ்வளோ ஏங்க, உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே லவ் பண்ணுறீங்களான்னு யோசிங்க. அப்படி யோசித்தா உண்மையிலேயே நம்மக்கிட்ட இருக்கிற குறைகள் தான் நமக்கு அதிகமாக தெரியும். ஏன்னா நம்மளை பற்றி மற்றவங்களை விட நமக்கு தானே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, பல நேரங்களில் மற்றவங்களை பார்த்து அவங்கள மாதிரி நான் இல்லையே அப்படின்னு நம்ம பல தடவை யோசிக்கிறோம். அவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, என்னால் ஆட முடியல. அவங்க நல்லா பாட்டு பாடுறாங்க, என்னால் பாட முடியல. அவங்க நல்லா படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, என்னால் வர முடியல. அவங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்குது, எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குறைவுகளை மட்டுமே நம்ம பார்க்குறோம். மற்றவங்க இப்படி இருக்கிறாங்க, நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லி நம்மையே நம்ம நொந்து கொள்ளுவோம். ஆனால் நம்மக்கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் 1% அன்பு கூட குறையாமல் நம்ம நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். நம்ம குறைகள் எதையுமே அவர் பார்ப்பதில்லை, அந்த அளவு அவர் நம்மை அன்பு கூறுகிறார். அவர்தான் நம்ம பரமபிதா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு 1 யோவான் 4:8-16 சொல்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து தான் ஞாபகம் வரும். ஏன்னா பிதாவாகிய தேவன் ரொம்ப கோபக்காரரு, அவர் ரொம்ப பயங்கரமானவர், அவர் எரிச்சல் உள்ளவர், அவருக்கு கோபம் வந்தால் எல்லாவற்றையும் அழைத்து போடுவார், அவருக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது என்று இப்படியெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை எப்படி பார்த்து பயந்தார்களோ அதே போல இன்றைக்கு நாமும் அப்படித்தான் நினைக்கிறோம். பிதாவாகிய தேவன் கோபக்காரர், இயேசு கிறிஸ்து மிகவும் அன்பானவர், பொறுமை நிறைந்தவர், இரக்கமுள்ளவர், அமைதியானவர் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே பிதாவாகிய தேவன் மிகவும் அன்பானவரும் கிருபையுள்ளவரும் இரக்கம் நிறைந்தவருமாய் இருக்கிறார் என்பதை ஆதியிலேயே, அதாவது ஆதியாகமம் 3 அதிகாரத்திலேயே அவருடைய அன்பை முழுவதுமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை பொறுமையோடு வாசித்து தியானிக்கும் பொழுது நமக்கு விளங்கும். ரோமர் 8:32 சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் என்று, அன்பும் இரக்கமும் உருவாயிருக்கும் இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் பிதாவாகிய தேவன்தான். பிதாவின் அன்பை தான் இயேசு கிறிஸ்து அப்படியே இந்த பூமியில் வாழும்போது பிரதிபலித்தார். வாசிப்போம் கொலோசேயர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேருமானவர். அதரிசனமான, அதாவது காணப்படாத, யாரும் கண்டிராத தேவனுடைய சொரூபமாய் அவர் இருக்கிறார். காணப்படாத பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய செயல்கள் மூலம் வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, இயேசு 5:19 சொல்றாரு, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன், நான் தானா எதையும் செய்யல அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சரி, பிதாவின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் எப்படி விளங்கிக்கலான்ட்டு ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போமா? அதாவது பிதாவின் அன்பை பூலோக தகப்பனின் அன்பிற்கும் இயேசுவின் அன்பை ஒரு தாயினுடைய அன்பிற்கும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு பிள்ளை தனக்கு ஏதோ ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கும். அம்மா அப்பா கிட்ட அதை சொல்லுவாங்க. உடனே அப்பா அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு, வாங்கி தருவேன் தரமாட்டேன்னு எதுவும் சொல்ல மாட்டாரு. ஆனா ஒரு நாள் அந்த தகப்பன் தன் பிள்ளை என்ன ஆசைப்பட்டதோ அதை கேட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வந்து தருவாரு. அப்போ அந்த பிள்ளையின் முகத்துல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அந்த பிள்ளையினுடைய சந்தோஷத்தை பார்த்ததும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அந்த சந்தோஷம் இதை காட்டிலும் பெரிய சந்தோஷமா இருக்கும். ரெண்டு பேரும் குழந்தையோட சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. இதை போலதான் நாமும் நம்முடைய ஜபத்துக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லி எண்ணி சோர்ந்து போயிருப்போம். ஆனால் சோர்ந்து போகாதீங்க, அவர் உங்கள் ஜபத்தை கேட்டு பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாக ஏற்ற வேலையில நீங்கள் கேட்டதை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். அப்பொழுது நீங்கள் அடைகிற சந்தோஷத்தை பார்த்து அவர் மன மகிழ்ச்சி அடைகிறவராய் இருக்கிறார். மத்தேயு 7:16 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள எந்த மனுஷனும் உங்க பிள்ளைகள் அப்பம் கேட்டால் அதற்கு கல்லையோ அல்லது மீனை கேட்டால் பாம்பையோ கொடுப்பதில்லை. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்கிறார். பொல்லாதவர்களாகிய நாமளே நம்மளுடைய பிள்ளைக்கு வந்து நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது
நம்ம பரலோக தகப்பன் நமக்கு நன்மையானதை தரணும்னு அவர் எந்த அளவுக்கு விருப்பப்படுவார். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆனாலும் அவர் நமக்கு நன்மையானதையே தருவார், நிச்சயம் தருவார். தொடர்ந்து விசுவாசத்தோடு இருங்கள். நாம கேட்டதை கொடுப்பது ஒரு வகையான அன்பு என்றால், நாம் கேட்டதை கொடுக்காமல் நமக்கு ஏற்றதை தருவது இன்னொரு வகையான அன்பு. அது எப்படின்னா, உங்க பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க கடைக்கு போறீங்க. அந்த கடையில ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இந்த குழந்தை இதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்கும். ஆனால் அதுக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும். ஆனால் அந்த ட்ரெஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 15 வயசு குழந்தை போடுற ட்ரெஸ். உங்க பிள்ளை சைஸை விட அது பெரிய சைஸ். அந்த ட்ரெஸ் உங்க குழந்தைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ் போடக்கூடிய உடல் அமைப்பு உங்க பிள்ளைக்கு இல்லை. அதை வாங்கி கொடுத்தா பிள்ளையால போடவும் முடியாது. ஆனால் அதே மாடலில் 10 வயசு பிள்ளையோட ட்ரெஸ் வாங்கி தான் தருவீங்க. எல்லா நேரங்களிலும் அதே மாடலில் கிடைக்காது. அதே போல தான் கர்த்தரும் உங்களுக்கு பிடித்ததை அல்ல, உங்களுக்கு ஏற்றதை தருவார். பைபிளில் கூட ஒரு உதாரணம் சொல்லணும்னா யாக்கோபை சொல்லலாங்க. யாக்கோபு விரும்பியது ராகேலை, ஆனால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது லேயாலை. இதில் லாபான் தந்திரமாக யாக்கோபை ஏமாற்றி இருந்தாலும் கர்த்தர் லேயாலை தானே ஆசீர்வதித்து பிள்ளைகளை கொடுத்தார். லேயால் தானே யாக்கோபோடு கூட முதிர் வயது வரை வாழ்ந்து மறித்தாள். ராகேல் யாக்கோபோடு வாழ்ந்தது சில காலம்தான், அவள் பாதியிலேயே மறித்து விடுகிறாள். யாக்கோபு அவன் மறிக்கும் நேரத்தில் தன் உடலை லேயாளின் கல்லறை பக்கத்தில் வைக்குமாறு கூறினானே தவிர ராகேலின் கல்லறை பக்கத்தில் வைக்கும்படி கூறவில்லை. அது மட்டுமல்ல, லேயாளின் மகனாகிய யூதாவின் வம்சத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தருக்கு தெரியும் எது நமக்கு கொடுக்கணும், எது கொடுத்தா நம்மளுக்கு நிலைச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஏற்றதை, உங்களுக்கு பொருத்தமானதை தர வல்லவராய், நல்லவராய், அன்பானவராய் இருக்கிறார். இதுதாங்க பிதாவின் அன்பு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா தன் பிள்ளைய வந்து வெளியில கூட்டிட்டு போறாரு. நடந்து போறாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் அந்த பிள்ளைக்கு நடக்க முடியல, கால் வலிக்குது. உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணும், அப்பாவை கூப்பிட்டு ரெண்டு கையும் உயர்த்தி காட்டும். அந்த பிள்ளை என்ன தூக்குப்பான்னு கூட சொல்லியிருக்காது. ஆனா அப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைய உடனே தூக்கி தன் தோல் மேல வச்சுக்கிட்டு நடந்து போவார். ஆனா நாம எப்படின்னா, எவ்வளவுதான் கால் வலித்தாலும் நான் நடப்பேன், என்னால முடியும்னு சொல்லி நம்முடைய சுய பலத்தை நம்பி நடக்க முயற்சி செய்கிறோம். நடக்கிற பாதையெல்லாம் ஒரே முள்ளா இருக்கு. பரவாயில்ல, நான் நடப்பேன், என்னால முடியும். ஐயோ, அந்த பாதை ரொம்ப கரடுமுரடா இருக்கு. பரவாயில்ல, நான் நடப்பேன், என்னால முடியும். அந்த பக்கமா போகாத, தீப்பிடிச்சு எரியுது. பரவாயில்ல, என்னால அதை கடக்க முடியும் அப்படின்னு எப்போதும் நம்முடைய சுயபலத்தை அதிகமாக நம்பி தோற்று போகிறோம். அப்படி இல்லாம அந்த சின்ன பிள்ளைய போல உங்க கையை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி விடுங்கள். அப்பா, இதுக்கு மேல என்னால் நடக்க முடியாது, இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்து என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, என்னை தூக்கிக்கோங்கப்பா சொல்லுங்க. அவர் உங்களை தூக்கி தன் தோள்களின் மேல் சுமந்து கொண்டு நீங்கள் கடக்க வேண்டிய கரடு முரடான பாதை, முட்கள் நிறைந்த வழி, அக்கினி போன்ற சூழ்நிலை, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த பாதையா இருந்தாலும் கடந்து செல்ல அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உபாகமம் 1:31 மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து கூறுகிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நம்ம இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு காரணம் அவர் நம்மளை சுமந்து கொண்டு வந்ததுதான். நம்ம சுயபலத்தினால நடந்து வரல, அவர் நம்மளை சுமந்து கொண்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறார். உங்க பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. திரும்பி பார்க்கும்போது வழியில கர்த்தருடைய பாதச்சுவடு தான் இருக்கணும். நான் திரும்பி பார்க்கும்போது என்னுடைய பாதச்சுவடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சரியான விசுவாச வாழ்க்கை வாழலன்னு தான் அது அர்த்தமாகும். நம்ம திரும்பி பார்க்கும்போது கர்த்தருடைய பாதச்சுவடுகள் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். பிரச்சனைகள் வராமல் இருக்காது, கரடு முரடான பாதை இல்லாமல் இருக்காது, அக்னி போன்ற சூழ்நிலை வராமல் இருக்காது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் அவர் நம்மளை சுமந்து கொண்டு அதை கடக்க செய்கிற நல்லவராய் இருக்கிறார், அன்பானவராய் இருக்கிறார். இது வரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பை பத்தி பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து பார்ப்போமா? இந்த அன்பை நம்ம ஒரு தாயின் அன்போடு ஒப்பிட்டு பார்ப்போம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தாயின் அன்போட இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தாங்க. ஏன்னா இந்த அன்பை காட்டிலும் ஒரு பெரிய அன்பு, மிகப்பெரிய அன்பு, ஒப்பில்லாத அன்பு இயேசுவின் அன்பு. அப்படிப்பட்ட அன்பை ஒரு தாயின் அன்பு கூட நம்மளால கம்பேர் பண்ணவே முடியாது. இயேசுவின் அன்பை யாரோடையும் எது கூடையும் ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட மகத்தான அன்பு. இருந்தாலும் இந்த அன்பை சுலபமாக புரிந்து கொள்ள தாயின் அன்பை ஒரு உதாரணமாக பார்ப்போம். பிள்ளைகளை வளர்க்கும் விஷயத்துல அம்மாக்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது.
அந்த பிள்ளைகள் அம்மாவோடு தான் அதிக நேரம் செலவிடும். ஆனால் அந்த பிள்ளைக்கு ஏதாவது தேவைன்னா அதை தகப்பன் தான் வாங்கி கொடுப்பார். உடனே சிலர் என்ன நினைப்பீங்க, இல்லையே எங்கள் வீட்டில் அப்படி இல்லை, எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் செய்வாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லாதீங்க. நான் பொதுவாக நடக்கிற காரியங்களை எடுத்துக்கொண்டு இயேசுவின் அன்பை விளங்கிக் கொள்ள மட்டுமே இதை சொல்கிறேன். சரி, தகப்பன் அந்த பிள்ளைக்கு தேவையானதை எல்லாம் வாங்கி கொடுக்கிறார். ஏன்? ஏனென்றால் பிள்ளையின் மீது அவருக்கு இருக்கும் அதிகப்படியான அன்பு. நம்ம பரமபிதா நமக்கு என்ன சொல்லிட்டாரு, உனக்கு எது வேணும்னாலும் இயேசுவின் நாமத்தினால வந்து வாங்கிக்கொள்ளுன்னு சொல்லிட்டாரு. அப்பாவோட நினைப்பு என்னன்னா, என் பிள்ளை யாருக்கு முன்னாடியும் அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த பொருளை அந்த பிள்ளை கேட்ட உடனே வாங்கி கொடுத்துறாரு. இப்படி பிள்ளை கேட்கிறத எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குற தகப்பன் பிள்ளை ஏதாவது தவறு செய்து விட்டான் என்று தெரிந்தா வரும் பாருங்க கோபம். உடனே பிள்ளையை அடிக்க பெல்ட்டோ பெரம்போ எடுத்து அடிக்க வருவார். இதை பார்த்த உடனே அம்மா ஓடி வந்து பிள்ளையை மார்போடு அணைச்சி கொள்வாங்க. அந்த பிள்ளையின் மீது ஒரு அடி கூட பட விடாமல் இந்த அம்மாவே அந்த அடியை வாங்கிக்கும். அப்பாவும் அவருடைய கோபத்தை அடக்க முடியாமல் அந்த அம்மாவை 4 அடியை அதிகமாக அடிச்சிடுவார். ஏன் அம்மா அந்த அடியெல்லாம் வாங்கிக்கிறாங்க? ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் அந்த பிள்ளையால் அப்பாவோட அடியை தாங்கிக்க முடியாதுன்னு. அது அப்பாவுக்கும் தெரியும், அதனால தான் அவருடைய கோபத்தை அம்மாவின் மீது காட்டுகிறார். ரொம்ப சிம்பிள்ங்க, இதுதான் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது. நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் நாம வாங்க வேண்டிய அடியை, நமக்கு விழ வேண்டிய அடியை ஒரு தாயை போல ஓடி வந்து அந்த அடியை நம்மால தாங்கிக் கொள்ள முடியாது என்று அவர் தம்முடைய மார்போடு அணைத்து கொண்டு ஒரு அடி கூட நம்ம மேல விழாம நம்மை காத்தார். இப்போ அம்மா என்ன சொல்றாங்க, இனிமே இவன் எந்த தப்பும் பண்ணாம நான் பாத்துக்கிறேங்க. இயேசுவும் என்ன சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு. இந்த பூமியில வாழும்போது ஒவ்வொருத்தருக்கும் வியாதிகள் சுகம் படுத்தும் போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்றாரு. நம்ம பார்ப்போம், இன்னைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிற ஒவ்வொருத்தருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, இனி நம்ம பாவம் செய்யாம அவருடைய வழியில வாழணும். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா நாம பாவம் நிறைந்த உலகத்தில் தான் வாழறோம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டாலும் இந்த பாவமானது நம்மை மறுபடியும் அதனுள் இழுக்க பார்க்கும். ஆனால் நாமும் அவைகளுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் அந்த பிள்ளை செய்கிற சின்ன சின்ன தவறுக்கெல்லாம் அப்பா அம்மாவை பார்த்து ஒரு முறை முறைப்பாரு. அம்மா அப்பாவை சமாதானம் பண்ணுவாங்க, இல்லை இல்லைப்பா இனிமே இப்படி நடக்காது, எனக்காக அவனை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? இப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் நாம ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும்போதும் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மட்டும் நமக்காக பேசலைன்னா நாம அழிந்து போயிருப்போம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து தான் நம்மை மன்னிக்கிறார். இப்படியே ஒவ்வொரு முறையும் அந்த அம்மா பிள்ளையை காப்பாற்றுறாங்க. ஒரு நாள் அந்த பிள்ளை பெரிய தப்பு பண்ணிடுறான். இது அப்பாவுக்கு தெரிந்தவுடன் அப்பா என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. அந்த பையனை கூட்டிட்டு வந்து அம்மா முன்னாடி நிறுத்தி, இவ்வளோ நாள் இவனுக்காக நீ சப்போர்ட் பண்ண, நானும் சரின்னு உனக்காக இவனை மன்னித்தேன், அதனால இவனை நான் தண்டிக்க மாட்டேன், நீ தானே சப்போர்ட் பண்ண, நீயே இவனுக்கு தண்டனை கொடுன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை அம்மா கிட்ட கொடுத்துருவாரு. அதே மாதிரி தான் பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னு யோவான் 5:19-20, 21-22 ஆகிய வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதா குமாரனை கனம் பண்ணும்படியாய் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி அதிகாரம் முழுவதையும் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதா ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்வதில்லை. ஏன்? வாசிப்போம் 27 வசனம். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்தார்னா நாம என்ன சொல்லுவோம்? அப்பா இந்த உலகத்துல எவ்வளவு பாடு தெரியுமா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு சோதனை வேதனை, இதையெல்லாம் மேற்கொண்டு வர முடியல, இது பாவ உலகம், நானும் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே மனுஷகுமாரன் நியாய தீர்ப்பு செய்ய வரும்பொழுது நாம இப்படி சொல்ல முடியுமா?
முடியாதுங்க. ஏன்னா வாசிப்போம் எபிரேயர் 4:15 கடைசி பகுதி. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பு செய்யும்பொழுது நம்ம அவர்கிட்ட எந்த சாக்குப்போக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் மரண பரியந்தம் சோதிக்கப்பட்டார், ஆனாலும் ஒரு பாவமும் இல்லாதவராய் வாழ்ந்தார். இது ஒரு காரணம். இன்னொன்னு, அவர்தானே நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக நாம் செய்கிற எல்லா தப்புக்கும் அசிங்கப்பட்டு, வெக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, துப்பப்பட்டு, கேவலப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, சதையெல்லாம் பிக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி சிலுவையை சுமந்து, கை கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு சிலுவையிலே தொங்கி ஜீவனை கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் அதன் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா கட்டுகளுக்கும் வியாதிகளுக்கும் நம்மளை விடுதலை ஆக்கி விட்டிருக்கிறார். அதனால அவருக்கு தான் நம்ம நியாயம் தீர்க்க எல்லா அதிகாரமும் உண்டு. அவர் வந்து நியாயம் விசாரிக்கும் போது நம்மால் ஒன்றும் பேச முடியாது. இதுவரைக்கும் பிதாவின் கோபத்தை தான் நாம் பார்த்திருக்கிறோம் வேதத்தின் வாயிலாக. ஆனால் இரக்கமும் கிருபையும் பொறுமையும் அமைதியும் அன்பும் நிறைந்தவரான இயேசு கிறிஸ்துவின் கோபத்தை நியாய தீர்ப்பு நாளிலே காண்போம். சங்கீதம் 2:12 இப்படியாக சொல்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். பாருங்க, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியுமாம். நிச்சயம் நாம் அவருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். வாசிப்போம் 5:29. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைவார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடைவார்கள். நீங்கள் நித்திய ஜீவனை அடைய போகிறீர்களா, ஆக்கினையை அடைய போகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு அளவில்லாத அன்பு, ஒப்பில்லாத அன்பு. அந்த அன்பை யாரோடும் ஒப்பிடவே முடியாது. கர்த்தர் நல்லவர்.